எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து நான் இந்த டாபிக் போறதுக்கு முன்னாடி இந்த யூடியூப் சேனல் நான் ஏன் ஆரம்பிச்சேன் அப்படின்னு உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். ஸோ ரொம்ப நாள நினைச்சிட்டு இருந்தேன் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்ட்டு. பட் ஆக்சுவலி நான் என்னோட சன்ஸை வச்சு நான் பண்ணியிருக்கேன். பட் நான் வந்து எனக்கு தெரிஞ்ச சில விஷயத்த வந்து நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். ஸோ எல்லாருக்குமே வந்து எல்லாமே தெரிஞ்சிடாது. ஸோ தெரிஞ்சவங்க சொல்றதும் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்ச சில விஷயத்த வந்து நான் ஷேர் பண்ணி எனக்கும் வந்து எல்லாமே தெரியும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன விஷயத்த எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சுதான் சொல்றேன். விம்ஸ் பியூட்டி பார்லர் ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஐம் மேக்கப் ஆர்டிஸ்டும். ஸோ அதனால வந்து எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன விஷயத்த வந்து உங்ககிட்ட டிப்ஸாக ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான். ஸோ இதில் வந்து நான் ஃபர்ஸ்ட்டு வந்து போட்ட வீடியோஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஹேர் ஃபால் அதை பற்றி நான் போட்டிருந்தேன். நல்லா நிறைய பேர் கால் பண்ணி சொல்லியிருந்தீங்க, நல்லா இருக்கு, நல்லா ரிசல்ட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்கின் கேரை பற்றி நான் போட்டிருந்தேன், சிடிஎம் பற்றி போட்டிருந்தேன். ஸோ அதுவும் நிறைய பேர் யூஸ் பண்ணிருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. இன்னைக்கு வந்து நான் இதை பற்றி பேச போகிறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா நெக்கில் வர டார்க் சர்க்கிள்ஸ். ஸோ இந்த டாபிக் போகிறதுக்கு முன்னாடி நான் சில விஷயத்த வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன். ஸோ ஆக்சுவலி வந்து கவர்மெண்ட் வந்து இந்த டைமில் வந்து 144 கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது எதனாலனாக்கா எல்லாருமே வந்து கொரோனாங்க அச்சுறுத்தறதுனால வீட்டுக்குள்ளே இருங்க, ரொம்ப சேஃபாக இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதை மீறியும் வந்து நிறைய பேர் வந்து வெளியே சுற்றிட்டுருக்காங்க. வெளியே போய் அதை வாங்குற இதை வாங்குறன்ட்டு இப்போ அந்த டைம் தேவையில்லை இருக்கிறத வச்சு நம்ம நம்மளால் முடியும் நம்மளால் முடியாது எதுவுமே கிடையாது. நம்ம லேடிஸ் நினச்சாக்க எது வேணாலும் சாதிக்கலாம். வீட்டில் இருக்கிறத வச்சு நம்மளால் பண்ண முடியாதா என்ன, எது வேணாலும் நம்ம பண்ணலாம். ஸோ இந்த 1 மந்த் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. குழந்தைங்க எல்லாருமே வந்து நம்ம ஃபேமிலியே வந்து நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஸோ எல்லா லேடிஸும் அதை ஒத்துப்பீங்க. இப்போது டாபிக்கு போகலாம். நிறைய பேர் வந்து எங்கிட்ட வர கிளைண்ட்ஸ் எல்லாம் வந்து சொல்கிறாங்க இந்த டார்க் சர்க்கிள்ஸ், நெக்கிட்ட வர டார்க் சர்க்கிள்ஸ் பிக்மெண்ட். ஸோ அதுக்கு வந்து ஏதாவது ரெமெடி சொல்லுங்கள் அப்படின்ட்டு. ஆக்சுவலி வருமோன் காப்பை தான் சிறந்தது. வந்ததுக்கப்புறம் எதுவுமே வந்து உடனே வந்து நம்ம க்யூர் பண்ண முடியாது. ஸோ நான் ஃபேஸுக்கு சொன்ன மாதிரியே தான், நெயில் வந்து கம்மியாக இருந்துச்சுனாக்கா அந்த இடத்துல வந்து சன் எக்ஸ்போஸ்னால பிக்மெண்ட் ஃபேஸில் வரும். போன் இருக்கிற இடத்துல வந்து மெலனின் கம்மியாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இந்த இடத்துல நெக்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா சன் எக்ஸ்போஸ்னால சீக்கிரமாக. ஆக்சுவலி வந்து இந்த செயின் நிறையா பேர் வந்து செயின் போடுறதுனால தான், செயின் போடாமல் இருக்க முடியாது லேடிஸ். பட் செயின் நம்ம வந்து ரொம்ப ப்ராடாக போடுறோம், 2-3 செயின் போடுறோம். ஸோ அந்த மாதிரி போடும்போது என்ன ஆகும்னா வெயிலில் போகும்போது அந்த வேர்வை பட்டு அழுக்கு சேர்ந்து அந்த அழுக்கு வந்து உள்ளே ஸ்கின்னுக்குள்ளே இன்சர்ட் ஆகி ஃபஸ்ட் லேயர் உள்ள போய் அது அப்படியே பிக்மெண்ட்டாக மாறும். ஸோ நம்ம மேலோட்டமாக அது மாறுது, ஸ்கின் வந்து கலர் சேஞ்ச் ஆகுதுன்னு தெரியும் போதே வந்து நம்ம அதுக்கு ஹோம் ரெமெடியாக எடுத்துக்கலாம். ஸோ அது உள்ளே போய் நம்ம அதை அப்படியே விட்டுட்டு அது உள்ளே ஃபஸ்ட் லேயர் செகண்ட் லேயர் அப்படியே உள்ளே போயிட்டே இருந்துச்சுனாக்கா அது அப்படியே ஸ்ட்ராங்காக அது மேலே வந்து அந்த ஃபஸ்ட் லேயரில் மேலே ஸ்ட்ராங்காக வந்து படிஞ்சிடும். அது பார்க்க ரொம்ப அசிங்கமாக இருக்கும். ப்ளஸ் அது க்யூர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிக்மெண்ட் கருப்பு ஆனது போக உங்களுக்கு அந்த இடத்துல வாட்ஸ் வரது கூட சான்சஸ் இருக்குது. வாட்ஸ் வந்தால் கூட உங்களுக்கு வந்து லேசர் மூலமா ட்ரீட் பண்ணணும், அதை பேர்ன் பண்ணி தான் ரிமூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பிக்மெண்ட்டும் கூட வந்து நான் சொன்ன மாதிரி கெமிக்கல் பீல் மூலமா தான் வந்து க்யூர் பண்ணணும். ஸோ கெமிக்கல் பீலுங்கிறது வந்து ஒன்றும் இல்லை, பயந்துட வேண்டாம். அதுவுமே வந்து நம்ம நேச்சுரல் அண்ட் சயின்ஸ் மிக்ஸ் பண்ண ஒரு கெமிக்கல் தான். இப்போ எப்படி நம்ம லெமனை வந்து சிட்ரிக் ஆசிட்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி தான் வந்து கிளைக்காலிக் ஆசிட்னு சொல்கிறோம். கிளைக்காலிக்ங்கிறது வந்து ஒன்றும் இல்லை, சுகர் கேனோட சிரப்பு தான். ஸோ அந்த நேச்சுரல் ப்ளஸ் சயின்ஸ் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணிட்டு அது மூலிமா பண்ணுறது தான் அந்த ஸ்கின் பீல் ட்ரீட்மெண்ட்னு சொல்கிறது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு போக வேண்டாம். அதே மாதிரி வந்து வாட்ஸ் வந்துட்டாலும் வந்து பேர்ன் பண்ணி எடுக்கணும். வாட்ஸ் ரிமூவர் வச்சு பேர்ன் பண்ணி எடுக்கும்போது கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு போகாமல் நம்ம ஸ்டார்டிங்லேயே வந்து க்யூர் பண்ணிக்கிறது எப்படின்னு நான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் உங்கள் கலர் ஸ்கின் கலர் வந்து சேஞ்ச் ஆகுது அந்தனாக்கா நீங்கள் ஹோம் ரெமெடி என்ன பண்ணுறானாக்கா ஜஸ்ட்டு ரா மில்க் இருக்கு இல்லையா, காய்ச்சாத பால், அதை வந்து காட்டனில் டிப் பண்ணி லைட்டாக கிளென்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லைனாக்கா உங்ககிட்ட கிளென்சிங் மில்க் இருந்தால் கூட நீங்கள் அந்த இடத்துல கிளென்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பேக்கிங் சோடா, ஸோ இது எல்லா வீட்லேயும் இருக்கும், அதை வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துட்டு வாட்டரில் மிக்ஸ் பண்ணி லைட்டாக வந்து ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. லைட்டாக கொஞ்சம் அந்த இடத்துல வந்து நல்லா அப்படியே மசாஜ் பண்ணிகிட்டே இருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் கழித்து எடுத்து ரிமூவ் பண்ணிடுங்க.
அது ரிமூவ் பண்ணும் போதே வந்து லைட்டா மேலோட்டமா இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற ஸ்டேஜ்ல அது கொஞ்சம் ரிமூவ் ஆகுது, நீங்க நல்லாவே தெரியும் உங்களுக்கு. பிளஸ் ஒரு பேக் நீங்க போட்டுக்கலாம், அது கூட என்னென்னு பாத்தீங்கன்னாக்கா பொட்டேட்டோ ஜூஸ், கஸ்தூரி மஞ்சள், அதுக்கப்புறம் ஹனி, இது மூணும் மிக்ஸ் பண்ணிட்டு நீங்க அந்த இடத்துல அப்ளை பண்ணி கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகுற வரைக்கும் ஒரு 10 minutes ட்ரை ஆகுற வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம். பொட்டேட்டோ ஜூஸ்ல பாத்தீங்கன்னாக்கா கேட்டகோலேஸ் என்சைம் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த ஜூஸ் வந்து என்ன ஆகும்னா உங்க ஸ்கின்ல வந்து டார்க்கா இருக்கிறது வந்து லைட்டன் பண்ணி விடுற என்சைம் அதுல இருக்கு. ஸோ அந்த பொட்டேட்டோ ஜூஸ் நல்லா இருக்கும். பிளஸ் ஹனி வந்து உங்க ஸ்கின்னுக்கு வந்து நல்லா க்ளோ கொடுக்கும், அதுமே வந்து ஸ்கின்ன வந்து லைட்டன் பண்ற என்சைம் அதுல இருக்கு. பிளஸ் டெர்மரிக் கஸ்தூரி மஞ்சள் அதுவும் வந்து ஆன்டிசெப்டிக், பிளஸ் உங்களுக்கு அதுவுமே வந்து ஸ்கின்ன வந்து லைட்டன் பண்ற என்சைம் அதுல இருக்கிறதுனால இது மூணுமே மிக்ஸ் பண்ணி ஒரு பேக் மாதிரி நீங்க போட்டுட்டு வந்தீங்கன்னாக்கா நல்ல ரிசல்ட் இருக்கும். பேக் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் மாய்ஸ்சரைசர் இருந்துச்சுனாக்கா அதை அப்ளை பண்ணிக்கோங்க, இல்ல நீங்க வெளியே போறீங்கன்னாக்கா சன்ஸ்கிரீன் லோஷன் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு 3 days ஒன்ஸ் நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல மேலோட்டமாக இருக்கிற இந்த டார்க் சர்க்கிள்ஸ் போயிட்டு இந்த டார்க் பிக்மெண்ட் போயிட்டு நல்லா உங்கள் நேச்சுரல் ஸ்கின் கலர் வந்துடும். ஸோ இதே வந்து பேக்லேயும் நீங்கள் பண்ண ப்ளவுஸ் மேலே வரைக்கும் இந்த நெக்கு லேயர் ஃபுல்லாகவே வந்து ப்ளவுஸ் லைன் சொல்லுவோம், ஸோ அது வரைக்குமே வந்து நிறைய பேத்துக்கு வந்து பிக்மெண்ட் ஃபார்ம் ஆகிருக்கும் வெயிலில் பட்டுப்பட்டு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாமே வந்து இந்த ஸ்கின் பீல் கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஏன்னா பேக்கில் நீங்களே பண்ணிக்க முடியாது, ஸோ அது வந்து பார்லர் வந்து தான் நீங்கள் பண்ணிக்க முடியும். ஸோ அது வந்து நீங்கள் வந்து சிட்டிங் பேஸில் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.